அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று புரட்டாசி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய நவகிரக நிலைகள் மேஷராசியிலே அங்காரகன் ரிஷபராசியில் ராகு கடகராசியில் சுக்கரன் ராசியில் சூரியன் புதன் துளாராசியில் சந்திரன் ராசியில் கேது ராசியில் குரு சனி கன்னிராசியில் இருக்கும் புதன் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவிலே துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இன்றைய பலனை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே சாதகமான கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஏறக்குறைய இரவு ஒன்பதரை மணி அளவில் தான் அவர் அந்த இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வருகிறார் நம்முடைய முக்கியமான பொறுப்புகள் பணிகள் அனைத்தும் இதற்குள்ளாக முடிந்துவிடும் இரவு நேரத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் தவிர ஏனையவர்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை இரவு ஒன்பதரை மணி அளவில் தான் தொடங்குகிறது மேலும் இந்நாளிலே வளர்பிறை சந்திரன் ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது பிற்பகல் மூன்று மணி அளவிலே புதனாகப்பட்டவர் சந்திரனோடு சேர்ந்து வந்து ராசியை பார்ப்பது சந்திரனும் புதனும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது மதிப்பமாக செயல்பட முடியும் அதாவது அறிவு கூர்மை இருக்கும் மனதிலே தெளிவு இருக்கும் அதனால் எடுத்த பணிகள் அனைத்தையும் செவ்வனே செய்து முடிக்கப் போகிறீர்கள் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க முடியும் உத்தியோக ரீதியாக சிறந்த செயல்பாட்டுக்காக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும்படியாக நடந்து கொள்வீர்கள் சுயதொழில் வியாபாரத்திலே புதிய யுக்திகளை பற்றி சிந்திப்பது நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவது பொதுவாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியான உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்து இருக்கிறார்கள் இதே பரிவர்த்தனை ரிஷபராசியிலே சந்திரன் இருந்து கடகராசியிலே சுக்கிரன் இருந்தாலும் உண்டாகும் அப்போது சந்திரன் பலம் பெற்றிருப்பார் இப்போது ராசியிலே சந்திரன் இருக்கிறார் அது ஆறாம் வீடாக வந்திருக்கிறது மூன்று மற்றும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லும்போது நம்முடைய வெற்றியை குறிக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லும்போது தைரியத்தை குறிக்கும் ஆறாம் இடம் போட்டிகளிலே வெற்றி பெறுவது சுயதொழில் வியாபாரத்திலே சாதிப்பது இப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது சத்ரு ஜெயம் என்றும் கூட சொல்லலாம் ஸ்தானம் அல்லவா அந்த இடம் சாதகமாக இருக்கும்போது சத்துருக்களை வெற்றி பெறுவோம் அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள் விரோதி எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் நீங்களே உங்களுக்கு சில சமயத்திலே சாதகமாக செயல்பட முடியாது மனதிலே தன்னம்பிக்கை இருக்கும் உடலிலே ஆரோக்கியம் இருக்காது உடலிலே பலம் இருக்கும் மனதிலே அதில் ஈடுபாடு இருக்காது எதையும் சிறப்பாக செய்ய முடியாது இன்றைக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு மனதிலே தெளிவோடு மனோதிடத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு முழு மூச்சாக ஒன்றிலே செயல்பட்டு வெற்றி பெறப் போகிறீர்கள் தன்வந்திர் பகவானை வழிபட்டு நாளை தொடங்கும்போது இன்னும் விசேஷ பலன் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாகவே இந்த நாள் போகிறது குறிப்பாக உங்களுக்கு பதவி சம்பந்தமான யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பதவி என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடத்தை வைத்து சொல்லலாம் ஆறாம் இடத்தை வைத்து சொல்லலாம் ஐந்தாம் இடத்தை வைத்தும் சொல்லலாம் பத்தாம் இடம் நேரடியாக உத்தியோகஸ்தானமாக இருக்கிறது ஆறாம் இடம் போட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வெற்றியை குறிக்கிறது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சம்பந்தமாக முன்பு செய்த புண்ணியத்தின் பலனாக பதவி கிடைப்பது பதவி என்றால் அலுவலகத்திலே நாம் வகிக்கக்கூடியது மட்டும் கிடையாது ஒருவருக்கு குழந்தை பிறக்கும் போது அவர் தந்தையாகிறார் ஒரு பெண்மணி தாயாகிறார் அப்போது தாய் தந்தை என்ற ஒரு பதவி கிடைக்கிறது பாட்டி தாத்தா என்ற ஒரு பதவி கிடைக்கிறது இப்படியாக வாழ்க்கையிலே நமக்கு நிறைய பதவிகள் உறவுகள் மூலமாக நாம் பெற்ற ஈட்டிய பொருள் மூலமாக கூட லட்சாதிபதி என்று சொல்வார்கள் கோடீஸ்வரன் என்று சொல்வார்கள் இப்படி நிறைய நமக்கு பட்டயங்கள் கிடைக்கும் நிறைய பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படிப்பட்டதிலே எதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ எது சம்பந்தமாக முயற்சிக்கிறீர்களோ அந்த பலனானது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குலதெய்வ அருளைப் பெற குலதெய்வ வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்கும் போது சிறந்த பலன் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு சுகமான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது சுகஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகுதான் அவர் ராசியிலிருந்து துலா விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அதனால் இன்றைய நாளின் அதிக நேரம் நாம் முக்கிய பணிகளை செய்யக்கூடிய நேரத்திலே துலா ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ராசிநாதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே இருப்பது பிற்பகல் மூன்று மணி அளவிலே புதன் வந்து அவரோடு இணைவது அப்படி அந்த புதன் மற்றும் சந்திரன் சேருவது அந்த சந்திரன் சுக்கரனோடு பரிவர்த்தனை செய்திருப்பது இப்படிப்பட்ட அம்சமானது நல்ல ஒரு சுகத்தை நிம்மதியை மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும் மனை வீடு வாகனம் சம்பந்தமான யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தாயாருடைய அன்பை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும் சிறு பிள்ளைகள் கூட சில சமயத்திலே பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது குறிப்பாக இந்த காலத்திலே கல்வி நிமித்தமாக அது சிறு வயதிலேயே ஏற்படுகிறது கொஞ்ச காலத்திற்கு முன்னதாக சொந்த ஊரிலேயே கல்வி கற்பார்கள் கல்வி முடித்து உயர்கல்வி பயில அல்லது அந்த கல்வியின் பொருட்டு கிடைக்கக்கூடிய உத்தியோகத்திலே ஈடுபட குடும்பத்தை விட்டு பெற்றோரை விட்டு பிரிவார்கள் இப்போது சிறு வயதிலேயே படிப்பு நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட பிரிவோ அல்லது வேறு எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாயாருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காத போது இன்றைக்கு கிடைக்கும் மன வாழ்க்கையிலே பிரிவு உண்டானால் அந்த தம்பதிகள் இப்போது ஒன்று சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு துணிந்து செயல்பட்டு சாதிக்கக்கூடிய யோகமானது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுடைய காரியம் வெற்றி முயற்சி ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரனோடு பிற்பகல் மூன்று மணி அளவிலே புதன் வந்து நெய்யப்போகிறார் எப்படி படிக்க வேண்டும் எப்படி படித்தால் புரியும் அது மனதிலே நிற்கும் என்பதே ஒரு தான் நாம் ஒன்றை படித்து மனப்பாடம் செய்வதை விட அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் புரிந்து கொண்டு படிக்கும் கூட அதை எப்படி நினைவிலே கொள்வது என்று நமக்கு தெரிந்த ஏதோ ஒன்றோடு அதை தொடர்பு படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதே போல உத்தியோகத்திலே ஈடுபடும் போதும் கூட சிலர் நாள் முழுக்க உழைத்து பாடுபட்டு கலைத்து உயர்த்து தன்னுடைய பணியை செய்வார் ஒரு சிலர் சாமர்த்தியமாக பணியை செய்து நல்ல பெயரை தட்டிக்கொண்டு போவார் சிலர் பலகாலம் சுயதொழில் வியாபாரம் செய்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் சிலர் திடீரென்று வந்து அசுர வளர்ச்சி அடைவார்கள் அப்படி உழைப்பு என்பது எல்லோருக்கும் இருந்தாலும் அதனோடு புத்திசாலித்தனம் இணைய வேண்டும் அதை புதன் கொடுப்பார் புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார்கள் புதனுடைய வீட்டிலே ராசிநாதன் சூரியன் இருக்கிறார் அதனால் நீங்கள் சாமர்த்தியமாக இருக்கப் போகிறீர்கள் சிறப்பான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள் உறுதியோடு இருந்து உன்னத நிலையை அடையப் போகிறீர்கள் லக்ஷ்மி அயகிரி வரை வழிபட்டு நல்ல காரியத்தை தொடங்கும் போது சிறந்த பலன் உண்டாகும் ராசி என்பர்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசிநாதன் புதன் இது வரைக்கும் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவு வரைக்கும் ராசியிலே இருக்கிறார் அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு பெயர்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தான அதிபதி ஏற்கனவே லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அதனால் பொருளாதார முன்னேற்றம் கட்டாயம் உண்டு அன்றாட செலவுகளை கூட செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் தங்களுடைய சேமிப்பை எல்லாம் செலவு செய்து கரைத்தவர்கள் தங்களுடைய ஆபரணங்களை கூட இழந்தவர்கள் அடமானம் வைத்தவர்கள் விற்றவர்கள் இவர்கள் கூட இப்போது முன்பு இருந்ததை விட நல்ல நிலையை அடைவதற்குண்டான வழி இன்றைக்கு தெரிய வரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலையில்லாமல் இருக்கக்கூடியவருக்கு நல்ல ஒரு பணி கிடைக்கும் சுயதொழில் வியாபாரத்திலே ஒரு உன்னத நிலை உண்டாகும் குடும்ப நபர்களுடைய அன்பு அக்கறை உங்கள் மீது அவர்கள் செலுத்தக்கூடிய பரிவு இதுவெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களை கைதூக்கி போகிறார்கள் அதேபோல் உங்களுடைய பேச்சாற்றலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் இப்படி நீங்கள் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது பொருளாதார ரீதியாக உயர்வது இது இன்றைக்கு சாத்தியமாகும் இன்று திருப்பதி ஏழுமலையானை வழிபடும்போது மிகச்சிறந்த பலனை அடையலாம் துளாராசி அன்பர்களுக்கு உங்களது இலக்கை நீங்கள் அடைவதற்குண்டான வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல அந்த குறிக்கோள் இல்லாதவர்கள் கூட இப்போது ஏதோ ஒன்றிலே விருப்பம் வரப்பெறுவீர்கள் பற்று உண்டாகும் இப்படி நாம் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது ஏற்படும் அப்படி ஒரு காட்சியை காண்பீர்கள் அப்படி ஒரு கல்வியை படிப்பீர்கள் அப்படி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு உண்டாகும் ஊக்கப்படுத்தப்படுவீர்கள் ஏற்கனவே அந்த குறிக்கோள் இலக்கை முடிவு செய்தவர்கள் அதை நோக்கி இன்றைக்கு பயணப்படத் தொடங்குவீர்கள் ராசியிலே சந்திரன் பிற்பகல் நேரத்திலே புதன் இரண்டு கிரகங்கள் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் அதனோடு சேர்ந்த புதன் அவர்கள் சுபர்களாக இருக்கிறார்கள் மேலும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் சந்திரனோடு பரிவர்த்தனை செய்திருக்கிறார் மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களது உன்னதமான நிலை எதுவோ அதை நோக்கி நீங்கள் இப்போது போகிறீர்கள் குறிப்பாக உத்தியோக ரீதியாக நல்ல பெயரை எடுக்க முடியும் எங்கெல்லாம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே இப்போது அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள் பிறர் உங்களை கொண்டாடினாலும் கூட இன்றைக்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவிற்கு சாமர்த்தியமாகவும் ஒழுக்கமாகவும் நல்ல வழியிலும் நீங்கள் செயல்பட்டு பேசி பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது விருச்சக ராசி அன்பர்களுக்கு நற்காரியங்களுக்காக செலவு செய்வது பிறருக்கு உதவுவது அதன் மூலமாக மனநிறைவு திருப்தி கிடைப்பது இன்றைக்கு சாத்தியமாகிறது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு அதிபதியான அங்காரகன் ஆறாம் இடத்திலிருந்து அந்த சந்திரனை பார்க்கிறார் சந்திரனும் மங்களன் என்று சொல்லக்கூடிய அங்காரகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் இதிலே அங்காரகன் குரு பார்வையை பெற்று சந்திரனை பார்க்கிறார் சந்திரன் வளர்பிறை சந்திரன் நல்ல எண்ணம் மனதிலே இருக்கும் அந்த சந்திரனோடு பிற்பகல் நேரத்திலே மூன்று மணி அளவிலே புதன் வந்து இணைகிறார் அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதும் தெரியும் இந்நாளை நீங்கள் திட்டமிடும்போது உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு திட்டமிடுவது கொஞ்சம் கூடுதலாகவே திட்டமிடுவதும் கூட பலிதமாகும் இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பிறரால் சரியாக புரிந்து கொள்ளப்படும் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளானது பிறருக்கு முழுமையாக போய் சேரும் குறிப்பாக குடும்ப நபர்களுடைய தேவையை புரிந்து கொள்வது குடும்ப நபர்களிலே யாராவது வருத்தத்தில் இருந்தால் உடல் உபாதையில் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய நோயை தீர்க்கும் விதமாக வைத்தியம் பார்க்க அழைத்துச் செல்வது அவர்களுக்கு கற்பிப்பது அவர்களுக்கு செலவு செய்வது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது நண்பர்களுக்கும் கூட சிலர் உதவுவார்கள் இப்படியாக இன்றைக்கு நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவராக நற்செயல் செய்யக்கூடியவராக அதனுடைய பலனான மனநிறைவு திருப்தி அடையக்கூடியவராக இருப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பை விட அதிக பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது லாபஸ்தானம் சாதகமாக இருக்கிறது சந்திரன் கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் அவர் பதினோராம் இடத்தில் இருப்பது அவரோடு சேர்ந்து மாத கோளான புதனும் வந்து பிற்பகல் நேரத்திலே சஞ்சாரம் செய்வது அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி நீங்கள் செய்யக்கூடிய செய்தொழில் வியாபார ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்தியோகத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கப் போகிறது தற்காலிக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கூட பணி நிரந்தர வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் அதே போல் உங்களுடைய வித்தைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இப்போது கிடைக்கும் உங்களுக்கான நாள் இது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு லாபஸ்தானம் சாதகமாக இருப்பது பாக்யாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்திலே இருப்பது இது சிறந்த ஒரு அம்சம் ஆறு மற்றும் எட்டாம் இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் பனிரெண்டாம் இடத்து அதிபதி அங்காரகன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அந்த சந்திரனை பார்க்கிறார் அதனால் இது உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நாள் என்று சொன்னாலும் கூட அது மிகையல்ல சிறந்த பலன் உண்டாக குருவை வழிபடுவது சிறப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தடை இடையூறுகளை நீங்களாகவே சரிசெய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையானது உங்களுக்கு வந்துவிடும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் அவர் பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடத்திலே சந்திரனோடு புதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது இந்த புதன் பிற்பகல் நேரத்திலே ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால் உத்தியோக ரீதியாக உங்களுடைய பொறுப்பை நீங்கள் இப்போது மிகச் சரியாக நிறைவேற்றுவீர்கள் வேலையிலே நிரந்தரம் இல்லாதவர்கள் அவ்வப்போது கிடைக்கக்கூடிய தற்காலிகமான பணிகளை செய்யக்கூடியவர்கள் இப்போது பணி நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது உத்தியோகத்திலே போதுமான வருமானம் இல்லை கடுமையாக உழைத்தும் கூட நல்ல பெயர் இல்லை வேறு வேலைக்கு மாறலாமா என்ற ஒரு எண்ணம் இருந்தால் இன்றைக்கு அது சம்பந்தமாக முடிவெடுக்கலாம் உத்தியோகஸ்தானத்திலே சந்திரன் மற்றும் புதன் இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக நல்ல முடிவை எடுப்பீர்கள் அந்த முடிவானது உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே குரு சனி இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் கடுமையாக உழைக்கத்தான் வேண்டும் ஆனால் அதனுடைய பலன் கட்டாயம் உங்களை வந்து சேரும் சுக்கரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே திருமண சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் இதை பற்றியும் கூட முடிவெடுக்கலாம் இது சம்பந்தமான பண தேவை பூர்த்தியாகும் கும்பராசி என்பர்களுக்கு பாக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கிறது பாக்கியஸ்தானத்திலே சந்திரன் புதன் சேர்ந்து இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு பலனை அடைவீர்கள் இது நாள் வரை கிடைக்காத ஒன்று கிடைக்கும் தடைப்பட்டது கைவந்து சேரும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் யோகமானதாக இருக்கும் அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் அது விலகும் அரசாங்க ரீதியாக ஆக வேண்டிய காரியங்களானது கை கொடுக்கப் போகிறது மீனராசி அன்பர்களுக்கு இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது அதுவரை எட்டாம் இடத்திலே சந்திரன் இருப்பது பிற்பகல் நேரத்திலே புதன் வந்து அவரோடு சேருவது அதனால் இன்றைக்கு சிந்தித்து பேச வேண்டும் என்ற வரை மௌனம் கடைபிடிப்பது நல்லது மௌன விரதம் என்ற ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கு நீங்கள் கைக்கொள்ளலாம் கொள்ளலாம் உணவு கட்டுப்பாடு நல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை முழுமையாக திட்டமிட்டு புரிந்து கொண்டு தெளிவாக இருந்து செய்ய வேண்டும் மனதிலே சஞ்சலம் இருந்தால் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு பணிகளை செய்யலாம் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தால் துணைக்கு ஒரு நபரை வைத்துக் கொள்வது நல்லது இறை வழிபாடு என்று பார்க்கும்போது கால பைரவரை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நற்பலன் உண்டாகும் நவகிரகங்களுக்கு உண்டான பிரீத்தியை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே நாம் அமைத்து கொண்டால் தனியாக பரிகாரம் பிராயச்சத்தும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அதற்கு மேலாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தடை வந்து அதன் பிறகு சரி செய்து அதை அடைய வேண்டிய அவசியம் இருக்காது பருவத்தே செய் என்று சொல்லக்கூடிய அளவிலே சரியான வயதிலே திருமணம் நடக்கும் திருமணமானவருக்கு புத்திரை பேர் உண்டாகும் பொதுவாக நோய் நொடிகளோ பெரிய கண்டங்களோ வித்துக்களோ கையில் இருக்கக்கூடிய பொருளை இழப்பதோ பூர்வீக சொத்து பொருளிலிருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுவதோ பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதோ தவிர்க்கலாம் இதற்காக நாம் ஒவ்வொரு கிரகத்தையும் தனியாக பிரீத்தி செய்வதை விட அந்த காலத்திலே செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்திலும் நவ தானியங்களை முளைப்பாரியாக வரை செய்து இட்டு அதை முறைப்படி வழிபடுவார்கள் அந்த சடங்குகளிலே இந்த நவதானியங்கள் கட்டாயமாக ஒரு சடங்காக இருக்கும் முக்கியமான திருவிழாக்களிலே பண்டிகைகளிலே கும்பாபிஷேகங்களிலே வீட்டிலே நடக்கக்கூடிய சடங்குகளிலே திருமணங்களிலே இப்படி அனைத்திலும் நவராத்திரியிலே குழு வைக்கக்கூடிய சமயத்திலும் கூட அந்த நவதானியங்கள் என்பது முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கும் அதை செய்யும்போது அந்த நவக்கிரக தோஷங்களானது நிவர்த்தியாகும் மனை பூஜை செய்யும் போதும் கூட அந்த நவ தானியங்களை அதிலே போட்டு அது முளைத்து வரக்கூடிய விஷயத்திலிருந்து அந்த கட்டிடம் எப்படி சீக்கிரமாக கட்டி முடிக்கப்படும் அதிலே அவர்கள் எப்படி வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதையும் கூட தெரிந்து கொள்வார்கள் இப்படி நவ தானியம் என்று சொல்லக்கூடியதை அனுதினமும் நாம் பயன்படுத்தும் போது உபயோகிக்கும் போது தானமாக கொடுக்கும்போது தானியம் என்று சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கு இல்லாமல் பட்டினி பசியாக இருக்கிறாரோ அவருக்கு அன்னதானம் செய்வது மூலமாக நவக்கிரகங்களுடைய பிரீத்தி உண்டாகும் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஏற்படாது அதனுடைய அனுகூலம் நமக்கு உண்டாகும் அப்படி அனைவரும் நவகிரகங்களுடைய தோஷங்களிலிருந்து விடுபட வேண்டும் நவக்கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலத்தை பெற வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்